ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்து சமையலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம். வாங்க, 60 கிராம் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூடவே மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தனியாவையும் மிளகாவையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. இங்கே 5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம், தேவையான அளவு உப்பு. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டு அதுவும் இதில் நசுக்கி போட்டுடலாம். இது எல்லாமே ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். இது இப்போ வாங்க, கொஞ்சம் காற்று வாங்க போயிடலாம். இங்கே செம்ம காற்று அடிக்குது. இங்கே ஃப்யூச்சர்லலாம் நம்ம வீடு வாங்குகிறோமோ இல்லை காரு வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி கண்டிப்பாக இயற்கை காற்று நம்ம வந்து சுவாசிச்சே ஆகணும். அதுக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்காமல் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கிலோ கட்லா மீனை பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் 1 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறமா மிளகுத்தூள். தேவையான அளவு மிளகுத்தூள் கடைசியில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்ன சீரகம், கடுகு, வெந்தயம் இது எல்லாமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் போட்டுடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். கூட லைட்டாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டே இருங்க, அது நல்லா பொன்னிறமாக ஆகணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பெல்லாம் வந்து இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் செஞ்சுட்டு அடுத்த நாள் மதியானத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு நல்லா அந்த காரம் புளிப்பெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி தண்ணி ஆட் பண்ணி விட்டுறோம். புளியோடு நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம், உப்பு ஆட் பண்ணிட்டோம், காரத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா நம்ம வந்து 1 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் உங்களுக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம வந்து மீன் ஆட் பண்ணி விட்டுடலாம். நம்ம அடிஷ்னலாக உப்பு காரம்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே அந்த புளி தண்ணியிலே இருக்குது. சப்போஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் நல்லா கொதிக்க விடணும். 1 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.